மூணு செகண்ட் எப்பிசோடில் என்னென்ன இருக்குது என்ன என்ன கதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ நெக்ஸ்பிளைன் போறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் வந்து அந்த ஜாங்க்கிட்ட தப்பிக்கிறாரு தெரியுன்னு பார்த்தா பெட்டில் ஏந்துகிறாரு அவருக்கு என்னன்னே தெரியல ஃபஸ்ட்டு வந்து கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு கண்ணாடி மூலமாக ஆனால் வந்து ஸ்பெக்டர் வந்து ரிப்ளை பண்ணல அவர் வந்து பேசாம இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசியமுக்கு போறாரு மியூசிக் போனவனே தெரியுது அவருக்கு வந்து வேலை போயிருச்சு அப்படின்றது தெரியுது ஸோ அவர் வந்து வேலையை விட்டும் அவரை வந்து தூக்கிடுறாங்க தூக்கினதுக்கு அப்புறமா வந்து கேமராவில் செக் பண்றாரு கேமரா செக் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவர் வெறும் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அதாவது யாருமே அந்த இடத்துல இல்லை ஜஸ்ட் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூடப் ஆகுது அந்த பாத்ரூம்ள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியல கேமரா அந்த இடத்துல இல்லாதனால நம்மளுக்கு தெரியல ஒரு வேலையை தூக்கினவனே ஒரு கடுப்புல என்ன பண்றது பாத்தீங்கன்னா ரூம் கீ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த ரூம் கே வச்சு எங்கே ட்ராக் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி போறாரு போனவொடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஷெட் மாதிரி இருக்கு அந்த ஷெட்டுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணி அவரோட ரூம் மாதிரி ஒன்று இருக்கு அந்த இடத்துல அவரோட லாக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க வந்து ஒரு ஜிம் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அவரோட பாஸ்போர்ட் கண்ணு எல்லாமே கூட இருக்கு அந்த இல்ல அந்த ஸ்கேரப் வந்து அந்த பேக்ல தான் இருக்கு ஸோ இந்த ஸ்கேரப் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னால அந்த ஃபேரோ வந்து எங்க இருக்கு அதோட டாம் அதோட டாம்னா ஒண்ணும் இல்லைங்க அதோட சவ அதோட சவப்பெட்டி வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத தான் அந்த ஷேர் யூஸ் பண்றாங்க அது வந்து ஒரு காம்பஸ் மாதிரி யூஸ் ஆகுது ஆனா இந்த ஸ்டீவன் வந்து எப்படி கரெக்டா சொல்றாரு அதாவது நீ ஒரு காம்பஸ் தான் ஆனா நார்த்த பாயிண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு மேபி அவருக்கு வெளியில இருக்கிற அந்த ஒரு என்விரான்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது சோ அது மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியாக அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்ஸ் ஃபெக்டர் வந்து ரிஃப்ளெக்ஷன் வழியாக வந்து நீ அதை எடுக்காத அங்கேயே வச்சுரு இப்படியே போயிரு நீ இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து இது பண்றாரு ஆனால் ஸ்டீவன் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டேன்றாரு கேட்காதனால கொஞ்சம் கோவம் வந்தது குஞ்சு கோவம் வந்த உடனே அந்த இடத்துல வந்து அவரை வர ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் மார்வல் வந்து எப்பவுமே ஃபன்னியை விட மாட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபிரேம் அப்படியே அவர் பயந்துட்டு இருக்கிறது அப்படியே பாஸ் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறமா வெளில வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இது வந்து மார்வலோட ஒரு ஃபன்னியான சைடியும் காட்டுது ஏன்னா இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே வந்து கோரா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்வல் வந்து அவங்க ஃபன்னி சைடியும் காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளில வரும்போது நம்ம ஸ்டீவன் வந்து டைலாக மீட் பண்ணுறாரு லைலாண்டர் அந்த ஃபோன் பண்ணி பேசினார் இந்த மார்க் உயிரோடு இருக்கே அப்படின்னு கேட்டது வந்து இவங்க தான் ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க எப்படி நீ கண்டுபிடிச்சா அதே நேரம் இவங்க மட்டும் வராங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவங்களே சொல்கிறாங்க உன்னோட ஃபோனை நான் ட்ராக் பண்ணி வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க ஒரே போய்ட் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது ஸ்டீஃபன் வந்து மென்டாலிட்டி உருவாகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருக்கிற விஷயங்களை வச்சு தான் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க ஆனாலும் சீரீஸ்ல வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெக்டர் தனியாக ஸ்டீஃபன் தனியாக அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க பெக்டர் கூட நான் உனக்கு கொடுத்துருவேன் பாடி ஒன்றுக்கு நான் உன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அது ஏன்னா நம்மளுக்கு புரியல அதுக்கப்புறம் இடத்துல நம்ம லைல வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து என்னென்ன மறைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து நம்ம கேரப்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் போலீஸ் மாதிரி உள்ள வராங்க உள்ள வரும்போது இவங்க லைல தப்பிச்சாலும் வரவங்க வந்து கண்ணை பாத்துறாங்க கண்ணை எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவரை புடிச்சிட்டு போறாங்க எங்கடா போலீஸ் கொட்டேஷன் கொடுத்துட்டு போய் நேராக எடுத்துட்டு போயிட்டு ஆர்த்தர் கிட்டே எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க ஆர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவியூல வந்து விட்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் முன்னாடி மூணு நைட்டா இருந்திருக்காரு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு சோ ஆர்த்தர் வந்து இது மாதிரி மூணு நைட்டா இருந்திருக்காரு அதே வந்து அவர் இன்னொரு விஷயம் ரிவியூல் பண்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன விஷயம்னா குஞ்சு வந்து யார் யாரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களை மட்டும் தான் வந்து குஞ்சு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த பவர் கொடுக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லி இருக்காரு அதே மென்டலிட்டி தான் வந்து ஆர்த்தனும் இருக்காரு ஆனா அது கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம் அதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்டீஃபனை மேனுபுலேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்டீஃபன் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாரு ஒரு வேளை ஒரு குழந்தை வந்து தப்பா ஏதாவது யோசிச்சா அந்த குழந்தை வந்து நீ கொண்டுவிய அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் வந்து என்ன சொல்றது இதை தான் பண்ணுவே இதை தான் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வந்து நம்ம ஸ்டீஃபன் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைல என்டர் கொடுத்து என் கிட்டே தான் ஸ்கேர்ப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்கிருந்து ஃபைட் பண்ணி வராங்க இன்னும் கூட நமக்கு என்ன தோணுதுன்னா அவர் கைல வச்சு அந்த ஆமீத்தோட பவர் வச்சு அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு அவர் ஃபாரோ மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு பாத்தீங்கன்னா இவர் எழுப்பி விட்டு அட்டாக் பண்ணி ஸ்கேர் அப்ப வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணி ஆர்த்தர் வந்து இது பண்றாரு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து நேரா ஜம்ப் பண்ணி வராங்க நம்ம இது வரைக்குமே வந்து ஏதோ எல்யூஷன் மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இல்ல ஏன்னா வந்து இந்த ஃபாரோ வந்து ஒரு இன்விசிபிலிட்டி பவரை யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கு இந்த இன்விசிபில வந்து நம்ம மார்வல் வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம ஆர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள வந்து மற்ற அவஞ்சர்ஸ் மற்ற சூப்பர் ஹீரோஸ் கண்ணுக்கு மாட்டாம அவர் பாட்டுக்கு அவட வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியா சொல்லலாம் இல்லைன்னா இவங்க பார்த்து இன் போட்டோ போய் எடுத்து அதை வந்து இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணி இது பண்ணிப்பாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்விசிபிலிட்டி வந்து ஒரு பெரிய பேரிகேட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதை ஃபைட் பண்ற பண்றதுக்காக நம்மளோட வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் வந்து மார்க் பேக்டர் கொடுக்காம இவரே வந்து வச்சுக்கிறாரு அப்படி பாதி கான்சியஸ்னஸ்ல இருக்கும்போது இவர் பாதி சூட்டை சமன் பண்ணும்போது மிஸ்டர் நைட் அப்படின்ற சூட் வந்து ஃபார்ம் ஆகுது இதை வந்து நம்ம கே எஃப்சி ஓனர் கூட வந்து கம்பேர் பண்ணி அவங்க வந்து சைகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி அவர் வந்து இது பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டர் நைட் சூட் போட்டுட்டு இவர் ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்சியஸோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இவரால் ஃபைட் பண்ண முடியல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பேக்டருக்கு வந்து ஃபுல் சூட் மூணு நைட் சூட் வந்துருது அதில் வந்து இவர் ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நேராக அந்த ஜாக்ல போட்டு தள்ளிடுறாரு கையில் பார்த்தா ஸ்கேர் பங்கில் கேரை வந்து நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஆத்தர்கிட்டே போயிடுச்சு இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குன்ஷு வந்து கேட்குது ஆனால் குன்ஷு வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அடுத்த லிஸ்ட் அதாவது ஒரு வேலை இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மார்க் ஸ்பெக்டர் வந்து சரி வரல அப்படின்னா அவரோட அடுத்த கேண்டிடேட்டாக வந்து லைலாக தான் வச்சிருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஸ்பெக்டர் வந்து அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காரு லைலா வந்து எப்படி இருந்தாலும் இவங்ககிட்ட குன்ஷு கிட்ட மாட்டிக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட்டில் போட்டு முடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் டூவில் நடந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்